இன் கிளாஸ்ரிஷன்ஸ் பார்ட் எய்டின் இந்த பகுதியில டைஜசன் இன் ஸ்மால் இன்டெஸ்ட் ஏற்படக்கூடிய குடல்ல உணவு செரிமானத்தை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம் டைஜஸ்டுக்கு டைஜனுக்கு தேவையான உணவு ஸ்டமக்ல இருந்து பைலோரிக் ஸ்பிங்டர் மூலிமா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து சேருது அது கூட ஸ்டமக் ஆசிடும் வந்து சேருது அதே போல் டைஜஷனுக்கு தேவையான பைல் ஜூஸு கேல் பிளாடரில் இருந்தும் லிவரில் ப்ரொடியூஸ் ஆகிறது கேல் பிளாடரில் ஆகி காமன் பைல் டக்கு மூலியமாகவும் அதே போல் பேங்க்ரியாட்டிக் இன்சைன்ஸ் அதுவும் பேங்க்ரியாட்டிக் டக் மூலியமாக சிறு குடலுக்கு வந்து சேருது அது கூட ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் வந்து இட் வில் சீக்ரெட் சம் ஜூசஸ் அதுவும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கம்ப்ளீட் டைஜஷன் அண்ட் அப்சாப்ஷன் இந்த சிறு குடலில் நடக்கும் ஃபஸ்ட்டு பயில் ஜூஸ் பயில் ஜூஸ் அப்படிங்கிறது கேல்பிளேடர்லேருந்து பயில் டட்டு மூலியமாக சிறு குடலுக்கு வரக்கூடியது அது என்ன வேலை பண்ணுன்னு பார்க்கலாம் அது வந்து ஸ்டமக் ஆசிட் ஸ்டமக் வ இறைப்பிலேருந்து வரக்கூடிய ஸ்டமக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே போல் பிஹெச் எட்டு அல்க்ளை பிஹெச் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த அல்க்ளைன் என்விரான்மெண்ட்டில் தான் பேங்க்ரியாட்டிக் என்சைன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும் வேலை செய்யும் அதுபோல் நம்ம கார்போஹைட்ரேட்ஸு வந்து பக்கல் கேவிட்டிலையும் இறைப்பையில் ஸ்டமக்கில் ப்ரோட்டீன்ஸும் வந்து டைஜஸ்ட் ஆகிறத நம்ம பார்த்துருந்தோம் அதே போல் ஃபேட்ஸு இந்த பயில் ஜூஸ்னால் டைஜஸ்ட் ஆகுது அல்லது எமல்சிஃபை ஆகுது ஃபர்தராக கம்ப்ளீட் டைஜஷனுக்கு ப்ரேயர் டு கம்ப்ளீட் டைஜஷன் இந்த பயில் ஜூஸ் வந்து ஃபேட்ஸை வந்து எமல்சிஃபை பண்ணுது அதாவது இந்த மாதிரி லார்ஜர் ஃபேட்ஸை ஸ்மால் குளோபியூல்ஸாக மாற்றி அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது மறுபடியும் அது ரீகப்புள் மறுபடியும் ஒன்று சேராமல் பாதுகாத்துக்குது அதனால் வந்து ஈஸியாக ஃபர்தர் டைஜஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்ம இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூசஸ் அல்லது பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் இது வந்து பயில் ஜூஸ் எப்படி காமன் பயில் டக்கு மூலியமாக வந்து ஸ்மால் இன்டர்ஸ்டேனில் வந்து சேருதோ அதே போல் இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் அல்லது என்சைம்ஸ் வந்து பேங்க்ரியாட்டிக் டக்கு மூலியமாக இந்த டியோடோனத்தில் வந்து சேர்ந்துருது பயல் டெக்டோடு ஜாயின் பண்ணி இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் கிடைக்கக்கூடிய என்சைன்ஸ் பார்த்தீங்கன்னா அமேலேஸ் ட்ரிப்சின் அண்டு லிபேஸ் இதில் அமிலேஸ் வந்து ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றிடும் டைஜஸ்ட் பண்ணி அதே போல் ப்ரோட்டீன்ஸ் அண்டு பாலிபெப்டைட்ஸ் இதை வந்து ட்ரிப்சின் வந்து பெப்டைட்ஸாக மாற்றிடும் அடுத்து வந்து ஃபேக்ஸ் ஃபேட்ஸை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிலிசிராலாம் அந்த லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைம் மாற்றிடும் அந்த ஆல்ரெடி நம்ம பயில் ஜூஸ்னால் எமல்சிஃபை ஆன ஃபேட்ஸ் தான் வந்து இந்த லிபேஸ்னால ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிலிசராலாம் மாற்றப்படுது ஸோ இந்த பயில் ஜூஸ் அப்படிங்கிறது அல்கலைன் பை பிஹெச் கொடுக்கறதுனால இந்த பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டிவ் ஃபார்மில் இட் வில் டைஜஸ்ட் த ஃபுட் ஈஸிலி ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் அண்டு புரோட்டீன்ஸை சிம்பிளர் ஃபார்மாக இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுது அடுத்து இன்டெஸ்டைனல் ஜூசஸ் இன்டெஸ்டைனில் சுரக் சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் அது என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டைஜஸ்ட் ஆனதில் இன்னும் ரிமைனிங் அன்டைஜஸ்டடு ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணுற வேலையை இந்த லோயர் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் சுரக்கக்கூடிய இந்த இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் வந்து பண்ணுது அதை என்னென்ன என்சைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மால்டேஸ் சுக்ரேஸ் லேக்டேஸ் பெப்டிடேஸ் லிப்பேஸ் இந்த என்சைம்ஸ்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் செக்ரீட் ஆகக்கூடியது இந்த மால்டேஸ் சுக்ரேஸ் அண்டு லேக்டேஸ் பார்த்தீங்கன்னா மால்டோஸை வந்து குளுக்கோஸாகவும் குளு குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாற்றக்கூடியது மால்டேஸ் போல் சுக்ரோஸை வந்து குளுக்கோஸ் அண்டு மா மாற்றக்கூடிய என்சைம் சுக்ரேஸ் அதே போல் லேக்டோஸை வந்து குளுக்கோஸ் அண்டு கேலக்டோஸாக லாக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து கன்வெர்ட் அதே போல் பெப்டைட்ஸை வந்து அமினோ அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலையை இந்த பெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் பண்ணுது லிபிட்ஸை வந்து லிபேஸ் அப்படிங்கிற என்சைம் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு இலிசரெல்லாம் மாற்றிடுது ஸோ எல்லா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ்ஸுமே வந்து சிம்பிளர் ஃபார்மாக அல்ல அதாவது மோனோமராக இந்த என்சைம்ஸ் இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஜூசஸ் வந்து ஜூசஸ் அண்ட் ஆசிட் வந்து இது கன்வெர்ட் பண்ணிடுது ஆசிட் பிஹெச்சுக்கு தேவையான பிஹெச் வந்து ஆசிட் கொடுக்கும் இறைப்பை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அதே போல் இங்கே ஆல்கலைன் பிஹெச் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் தேவைப்படுது அது வந்து இந்த பயல் ஜூ பயில் ஜூஸ் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டு டைஜஷன் வந்து ஸ்மால் இன்டஸ்டைன்லேயும் முடிஞ்சிருது போல் கம்ப்ளீட் அப்சாப்ஷனும் முடிஞ்சிருது ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டியில் ஸ்டார்ட் ஆகி ஸ்மால் இன்டஸ்டைனில் முடியுது இப்போ இந்த பகுதியினுடைய சமரியை பார்த்தோம்லாம் இந்த பகுதியில் டைஜஷன் இன் ஸ்மால் இன்டஸ்டைன் உணவு எப்படி செரிமானமாகுது சிறு குடலை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ உணவு அப்படிங்கிறது அதாவது பார்சிலி டைஜஸ்டட் ஃபுட்டு அதாவது சைம்டு ஃபுட் அண்டு ஸ்டமக் ஆசிட் ரெண்டுமே ஸ்டமக்கில் இருந்து இந்த ஸ்மால் இன்ட்ரஸ்டேனுக்கு வந்து சேருது டியோடனம் அதாவது சிறு மேல் பகுதிக்கு அதே போல் இந்த பைல் ஜூஸ் ஃப்ரம் கேல் பிளாடர் அண்டு பேங்க்ரியாட்டிக் ஜூசஸ் ஆர் என்சைன்ஸ் பேங்க்ரி பேங்க்ரியாஸ் அதுவும் வந்து சேருது ஸோ இந்த டியோடனம் அப்படிங்கிற சிறு குடலோட மேல் பகுதி தான் டைஜஷன் மோஸ்ட் ஆஃப் டைஜஷனுக்கு காரணமாக இருக்குது அந்த பகுதி தான் அந்த என்விரான்மெண்ட்டினுடைய பிஹெச் வந்து அல்க்ளைனாக வச்சுக்கிற வேலையை அந்த பயில் ஜூஸ் பண்ணுது போல் அந்த ஸ்டமக் ஆசிட் அந்த இறைப்பயிலேருந்து ரிசீவ் ஆகக்கூடிய ஸ்டமக் ஆசிடை நியூட்ரிலைஸ் பண்ணக்கூடிய வேலையை அந்த பயில் ஜூஸ் பண்ணுது அதனால் அதனுடைய இன்டெஸ்டைனல் வால்ஸ் வந்து இட் வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஆசிட்ஸ் அதே போல் அந்த இன்டெஸ்டைனல் வால்ஸ் வந்து நல்ல லூபிரிக்கண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுது ஸோ இந்த பைல் ஜூஸ் அப்படிங்கிறது ஃபேட்ஸை வந்து எமல்சிஃபை பண்ணும் ஃபர்தராக வந்து அதை சிம்பிள் ஃபார்ம்ஸாக மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸோ இப்போ வந்து இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸில் பேங்க்ரியாட்டிக் அமேலேஸ் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாகவும் ட்ரிப்சின் ட்ரிப்சின் அப்படிங்கிற என்சைம் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்டு பாலிபெப்டைட்ஸை பெப்டைட்ஸாகவும் மாற்றுது அப்புறம் ஃபேட்ஸ் அண்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிளிசரால் வந்து ஃபேட்ஸ்லேருந்து கிடைக்குது அது எதுனாலனா லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைம்னால் இந்த மூணுமே வந்து பேங்க்ரியாஸில் சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் ஸோ இது நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்கலைன் என்விரான்மெண்ட் அதை கொடுக்கக்கூடியது பயில் ஜூஸ் அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ்னால் அதாவது இந்த பெங்க்ரியாட்டிக் இன்சைம்ஸ் பயல் ஜூஸையும் தாண்டி இன்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் சுரக்கக்கூடிய இன்சைம்ஸ்னால் கம்ப்ளீட் டைஜஷன் நடக்குது கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ் எதா எல்லாத்தையும் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஷன்ஸாக இருக்கிறது சிம்பிளர் ஃபார்ம்ஸ் அல்லது மோனோ மரம் மாற்றக்கூடிய கம்ப்ளீட் டைஜஷன் அப்படிங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய பின்பகுதியில் கம்ப்ளீட்டாக நடந்துருது அதுக்கப்புறம் அப்சாப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் இன்டஸ்டைனுடைய முதல் பகுதியான டியோடனத்திலே ஸ்டார்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் ஜெஜுனம் அண்ட் இலியம் பாஸ் ஆகும்போது இந்த அப்சாப்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுது அந்த டைஜஸ்டடு ஃபுட்டுனுடைய அப்சாப்ஷன் இன்டூ பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுது ஸோ ஸ்மால் இன்டெஸ்டேன்னு அப்படிங்கிறது கம்ப்ளீட் டைஜஸ்டன் நடக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது அந்த டைஜஸ்டான ஃபுட்டு வந்து பிளட் வெசலுக்கு அப்சார்ப் ஆகக்கூடிய இடமாவும் இருக்கு அடுத்த பகுதியில் நம்ம அப்சார்ப்சன் ஆஃப் ஃபுட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத டைஜஸ்டட் ஃபுட் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் நோ வி கேம் டு பார்ட் எயிட்டீன் ஆஃப் நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்